மக்கள் தொலைக்காட்சி என்னும் மன்றத்தின் வழியே மணக்கின்ற செந்தமிழை வணங்குகின்றேன். அக்கணமே நேயர்களே, உங்களையும் நான் அகமகிழ்ந்து கரங்கூப்பி வணங்குகின்றேன். ஆளுடைய பிள்ளை என்று எல்லாராலும் கொண்டாடப்பட்ட, போற்றப்பட்ட, கொஞ்சப்பட்ட திருஞான சம்பந்தரை தொடர்ந்து அந்த தேவாரத்தில் திளைத்த அதே சுவையோடு அப்பரடிகள் என்று மிகுந்த மரியாதையோடு அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் அளித்திருக்கின்ற தேவார தேனாற்றங்கரையிலே இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சரியா ஐயா? நன்றா சொன்னீர்கள். ஐயா, வந்து குழந்தைகள் வந்து பெரியவர்கள்ட்ட கதை கேட்கும், தெரிஞ்ச கதையைத்தான் திரும்ப திரும்ப கேட்கும். ஆமாம், தெரிஞ்ச கதையை திரும்ப திரும்ப அந்த பெரியவர்கள் வாயிலாக கேட்கும்போது அந்த சுகமே தனி தனி. அப்படி இப்போ நீங்கள் திருநாவுக்கரசருடைய கதையை, அந்த வாழ்க்கை, அவருடைய சிறப்பை சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் திரும்பவும் கேட்டுக்குவோம். இப்போ இருக்கிற பன்னுருட்டி பக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் திருவாமூர்னு ஒன்று இருக்குது, குக்கராம. அந்த காலத்தில் அங்கே புகழனார்னு ஒரு பெரியவர் இருந்தார், பெரிய பணக்காரர். அவருடைய மனைவியார் மாதினியார், ரெண்டு பேருக்கும் ரொம்ப அருமையான மனமொத்த இல்லற வாழ்க்கை. திலகவதியார் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை, ரொம்ப செல்வமாக வளர்த்தார்கள். அதுக்கப்புறம் சொல்கிறார் சேக்கிழார், அந்த கதை சொல்லி வருகிறப்போ, திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின் மருணிக்கியார்னு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த பிறந்தான் பேர் வைப்பாங்க. நம்ம மருணிக்கியார்னு ஒரு குழந்தை பிறந்தது சொல்ல வேண்டியதா இருக்கு. திலகவதியார் பிறந்தார்னு சொல்லிவிட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பெயர்களெல்லாம் கைலாயத்திலே அதிட்டிக்கப்பட்டவைன்னார் ஒரு பெரியவர். இதெல்லாம் இவங்க வச்ச பேர் இல்லை, திருவருளாலே இவர்கள் மனத்திலே தோன்றி வைக்கப்பட்ட பெயர். இந்த குழந்தை பெயரோட ரொம்ப செல்வமாக வளர்க்கிறார். ஆண் குழந்தை, படிக்க வைக்கிறார். பொருள் நீத்தன் கொல வீசினார்னு வருகிறது, தண்ணி மாதிரி செலவழிச்சாராம் இவருடைய கல்விக்காக. பெரிய செல்வர், நிறைய செலவு பண்ணார், இவரும் படித்தார். அப்படி இருக்கிறப்போ என்னாச்சுன்னா, இந்த குழந்தைக்கு 12 வயசு ஆச்சு, பெண் குழந்தைக்கு. அந்த காலத்தில் அதெல்லாம் பருவ வயது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 12 வயது நிரம்புவதற்குள்ளாகவே வரன் வயது பார்த்து எல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சுருவாங்க. இன்னும் சொல்ல போனால், மற்றவர்கள் தான் வந்து பெண் கேட்பார்கள், இவங்க தேட மாட்டாங்க அந்த காலத்தில். சரி, அது ஒரு பக்கம். இவங்க குலத்து அது வேளாளர் குலம், வேளாண் குலம், சைவ வேளாளர் குலம். இதில் ஒருத்தர் என்ன பண்ணார், அரசரிடத்தில் போய் சேனாபதியாக இருந்தார், அந்த படைத்தலைவராக இருந்தார். அப்போ மகேந்திரவர்மன் என்கின்ற பல்லவ அரசன் தான் இருந்தான், ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான். அது பல்லவ நாட்டுக்கு பல்லவ அரசருடைய ஆளுகையில் இருந்தது சோழ நாட்டினுடைய பகுதி. சோழ நாடெல்லாம் சேர்ந்து பல்லவ அரசாங்கமாக இருந்தது. அப்போ படைத்தலைமை வகிக்க ஆரம்பிச்சுட்டார். வேளாளர்கள் படைத்தலைமைக்கு போனார்கள், சைவ வேளாளர் அதை மறந்துவிடாது போனார்கள். அப்போ வாதாபி, முதலாம் வாதாபி போர் நடந்தது, அதெல்லாம் வரலாற்றில் இருக்கு. அப்போ மகேந்திரவர்மனுக்கு தோல்வி தான், வெற்றி கிடைக்கல, ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டான். ஐயா, மருள் நீக்கியார் வந்து படைத்தலைவராக இருந்தாரா? கலிப்பகையார். கலிப்பகையார் சொல்லுங்க. கலிப்பகையாரை பற்றி சொல்லி கொண்டு வர. அந்த கலிப்பகையாரை இந்த பெண்ணுக்கு பார்த்தார்கள், பெண் கேட்டு வந்தார்கள், சந்தோஷமாக ஒத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தை நல்லா படித்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகலை, நிச்சயதார்த்தம் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். இதற்கு உடம்பு சரியில்லை, புகழனாக இருக்கு, தந்தையாக இருக்கு. அங்கே கலிப்பகையார் போருக்கு போனார், பொறுவாரும் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார்.
எவ்வளவு மங்களகரமா சொல்றார் பாருங்க. அவர் போர்க்களத்திலே புகழ் உடம்பு பெற்றார். இதை இந்த பெண் குழந்தை காதல கேட்கிறா. 12 வயசு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப இவருக்கு என்ன வயசு இருக்கணும்? ஒரு 7 வயசு வச்சுங்க. 7 வயசு இருக்கும் மறுபடிக்கா இருக்கு. அதுக்குள்ளவே அது ரொம்ப படிச்சு விட்டார். அந்த காலத்தில் படித்த முறை எப்படி? செம்பாலர் மேல் திரு அனைய திலகவதியார் இதை கேட்டார். இந்த உடம்பு நிச்சயம் பண்ணி இருக்கிற அவருக்கு உரியது. அவர் போயிட்டார். இனி இதை வைத்திருந்து என்ன பயன் அப்படின்னு நினைச்சு உயிர் துறப்பதற்கு முடிவு பண்ணிவிட்டார். இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவிப்பன் அப்படின்னு முடிவுக்கு வந்தார். இதே இந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு. 7 வயது குழந்தைக்கு காலில் போய் விழுந்தார். அக்கா, நீங்கள் உயிர் துறப்பதாக முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று சில குறிப்புகளினாலே தெரிகிறது. நீங்கள் உயிர் துறப்பதற்கு நான் விடமாட்டேன், நான் முன்னால் போயிடுவேன். அப்ப அந்த அம்மையார், தம்பியார் உளராக வேண்டும் என்று வைத்த தயா. இந்த இவன் இருக்கணும் உயிரோட. அந்த வார்த்தைகள் பார்க்கணும். உளராக வேண்டும், வாழணும். வாழணும்னா சும்மா இஷ்டப்படி எல்லாம் இல்லை, நல்லவனாக உளராக. உளர்னா வெற்று உடம்போட இருப்பதல்ல, இருக்கிறதுல புகழோட கீர்த்தியோட எல்லாருக்கும் பயன்பட வாழவன். அந்த அவன் வாழவன். அதனால என்ன பண்ணாரு, அந்த முடிவை துறந்து கைமை விரதம் இருந்தார். அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இருந்தார். எல்லா உயிர்களுக்கும் அப்ப அருள் செய்து கொண்டு வாழ்ந்தார். அதான் எல்லா உயிர்க்கும்ங்கிற பொழுது தொடர்பு இல்லாதவர்களுக்கு தொடர்புடையவர்களோடு அன்பு காட்டுவது, அது காட்டுவது அன்பு. சம்மதமில்லாதவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்து வாழ்வது, கனிவோடு இரக்கம் காட்டுவது அருள். அதனால அந்த தொண்டுகளை செய்தார். என்னென்ன பண்ணாங்கன்னா சோலைகள் வளர்த்தார்கள். அது ரொம்ப முக்கியம். மரங்கள் நட்டார்கள், கா வளர்த்தும் குளங்கள் வெட்டினார்கள். நிறைய பெரிய செல்வம், பெரிய செல்வம். எல்லாருக்கும் பயன்பட செய்தார்கள். தமக்கையார் வாழ்வு இப்படி போயிட்டுதேன்னு நினைச்சு 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 மனத்திற்குள்ளாக குமுறினார். கிட்டத்தட்ட இவருக்கும் அந்த வயது வந்து விட்டது. 16 வயது. நல்ல தெளிவான அறிவு வந்தது. அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அங்கே வாழ்ந்த வேற்று சமயத்தார். வேற்று சமயத்தார் அந்த காலத்தில் வேற்று சமயம் ஜெயினன்தான். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லணும் பின்னால். அவங்க என்ன பண்ணாங்க, இவருக்கு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க மடத்தில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இவருடைய விரக்தி மனப்பான்மை துறவு போன செய்து விட்டது. ஏன் ஜெயினத்துக்கு போனார்னா, சைவத்தில் வைஷ்ணவத்தில் இந்த கல்லாடை காவியாட துறவு கிடையாதுங்க. அந்த காலத்தில் இந்த காவிய உடை துறவு பின்னாலே புகுத்தப்பட்டது. ஜெயினர்களையும் பௌத்தர்களையும் பார்த்து தான் இந்த துறவு. மற்றெல்லாம் வீட்டில் இருந்து கொண்டு துறந்து வாழ்வது தான் திருவள்ளுவர் நெறி. காவி உடுத்த வேண்டா, ஆமாம், கற்றை சடை வேண்டாம், ஆவி உயிர்த்தலறம். அதுதான் பாரதி, அதுதான் தமிழ் துறவு. இவங்க என்ன பண்ணாங்க, வெளியூர்லேருந்து வந்து இந்த மாதிரி மனையை துறந்து மக்களை துறந்து எங்கேயோ இருந்து வாழ்வதை வலியுறுத்தினார்கள். இது அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த சூழ்நிலையில். சரி, அங்கே இப்போ துறவி ஆகிட்டாருங்க. அங்கே போயிட்டார். சரி, அப்போ மருணிக்கியர் தான் பேரு. மருணிக்கியர் தான் பேரு. அங்கே போனார். மற்றைய சமய நூல்களை எல்லாம் படித்தார். பௌத்தம், ஜெயினா, வேற மீமாம்சா, அது இது எல்லாத்தையும் படித்து முடித்தார். சம்ஸ்கிருதத்தில் மகா பண்டிதர். அங்கே போய் பிராகிருதம் பாலி எல்லாம் படித்தார். யார், நம்ம மருணிக்கியார்.
அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, இவரை பேரை மாற்றினார்கள். முதல்ல சமய தீட்சை கொடுத்து பின்னாலே இவரை தங்களின் மேலாம் தர்மசேனர் எனும் பெயர் கொடுத்தார். தர்மசேனர் தங்களுக்கே தலைவர் ஆக்கிவிட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இவர் பௌத்தர்களை போரில் இந்த வாய்ப்போரில் வென்று அந்த ஜெயின மடத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்தார். நீ தான்ப்பா இனிமேல் எழுதுறன்னுட்டாங்க. அடுத்த கட்டம் அது அப்படி இருந்ததாக குறிப்பு சொல்லுகிறார்கள் ஜெயினர்கள். இந்த ஜெயின மடத்துக்கு எழுதி கேட்டேன், தர்மசேனர் என்பவரை பற்றி குறிப்பிருக்கிறார், ஏழாம் நூற்றாண்டு அளவில் அப்படி ஒருவர் இருந்திருக்கிறார் இங்கேன்னு தெரிகிறதுன்னு எனக்கு எழுதினார்கள். ஸ்ருத்த கேவலி ஆசிரியர் இடத்துலேருந்து எனக்கு தகவல் வந்தது. இதெல்லாம் இருக்கிறது, நடந்த நிகழ்வு தான். நடந்த நிகழ்வுகளை தான் சேக்கிழார் சொல்லுகிறார். இந்த காப்பியம் என்கிற காரணத்தினால ஒன்று இரண்டு புனைவுகள் இருக்கு, மற்றபடி கதைகள் நடந்தவை தான். எப்படி இருக்கிறப்ப ரொம்ப நாள் ஆச்சுங்க, வருஷ கணக்காயிட்டு மறந்தே போயிட்டார். இந்த அம்மா உள்ளூரில் இருந்தால் பல பேர் ஏதாவது பேச்சு பேசிக்கிட்டே இருப்பான். இது எதுக்கு இருக்குப்போ, எல்லாத்தையும் எங்கேயாவது கொடுத்துட்டு போக வேண்டியதானே காசி ராமேஸ்வரம்னு. இந்த அம்மா அப்படியெல்லாம் போக விரும்பலை, நேராக தம்பி இப்பொழுது திருப்பி வருவான்னு நினச்சிட்டு இருக்காங்க. திருவதிகைன்னு பக்கத்தில் இருக்கு, பன்னுருட்டி தான். பன்னுருட்டி நம்ம வந்து அதை தாண்டி போவோம், அதுதான் திருவதிகைன்னு பல பேர் தெரியாது. சரி சரி, ஓ பன்னுருட்டியே திருவதிகை தான். ஓ பன்னுருட்டிங்கிறது பின்னால் வந்த பேர். இப்போ நகரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறத இடம் பன்னுருட்டி. அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் இருக்குது திருவதிகை கோயில். அந்த கிராமமும் இருக்குது, கெடில நதியினுடைய அந்த கரை மேலே இருக்கிறது அந்த கோயில். அருமையான பெரிய கோயில், அங்கே போய் மடம் அமைத்து கொண்டு அங்கே தங்கி திலகவதியார் இருந்தார். ஆமாம், நந்தவனை வைத்துக்கொண்டு தினமும் மாலை தொடுக்கிறது பூசுறது மெழுகிறது இந்த தொண்டுகளை பண்ணி கொண்டு அங்கே இருக்கிறார். இவர் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார். இவருடைய தவம் இப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டதே, நான் உளராக இருக்க வேண்டும்னு நினைச்சேன், தம்பி இப்படி ஏமாற்றி விட்டாலே, பரமேஸ்வரன் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி பண்ணுகிறப்ப கனவுல பரமேஸ்வரன் வந்தான். ஒரு கனவு, அவன் உன் தம்பி முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றான். முன்னமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான். அவனுக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம், கவலைப்படாதே. நாளைக்கு அவங்க தம்பிக்கு சூளை நோய்னா நீ கவலைப்பட வேண்டாம், என்ன நம்ம கொடுத்து கவலையப்படாது, எட்டி பார்க்காதேன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் நாம நடத்திக்கிறோம். இவருக்கு உடனே அப்பொழுதே பற்றி கொண்டது சூளை நோய். அந்த சூளை நோய்ங்கிறத பற்றி நீங்கள் தான் சொல்லணும். சூலைங்கிறது அப்டாமினல் காலிக், அப்டாமினல் காலிக், காலிக், காலிக்கு பெயின், காலிக். அதாவது வலி நிறைய டைப்பான வலி தான், ஆனால் இந்த காலிக்கு பெயின்ங்கிறது வந்து போகும். ஒரே சமயத்தில் இப்போது அடிவட்டாக வலிக்குமே, ஒரு மூணு மூணுன்னு வலிக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து வருட்டு போகும், விட்டு விட்டு வர்ற வலி தான் அப்டாமினல் காலிக். அது வயத்தில் ஏதானும் ஒரு அடைப்பு இருந்தாலும், ஈவன் கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி வரைச்சா கூட இந்த மாதிரி கொடுமையா இருக்கும். அந்த வலி பயங்கர கொடுமையா இருக்கும், அது தாங்கவே தாங்காது. அந்த வலி அவருக்கு வந்துருச்சு. அப்ப என்ன வந்துடுது, தாங்க முடியாம தளர்றார். அவங்க ஜெயினர்கள் மாந்திரிகத்தில வல்லவர்கள், வைத்தியத்திலையும் வல்லவர்கள். முதன் முதல்ல வைத்தியத்தை மடத்து வாயிலாக செய்தவர்கள் பௌத்தர்களும் சமணர்கள் தான். பப்ளிக் சர்வீஸ் அவங்க தான் பண்ணாங்க, அதோடு சந்தேகமே கிடையாது. ரொம்ப நிறைய பண்ணாங்க, அதனால தான் மக்களை அவர்கள் வந்து கவர முடிந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்ல தங்களுடைய மருந்து மாந்திரிகம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, குறையில மேலே மேலே வருது. அது தன்னுடைய முறையில் சக்கரார் சொல்லுகிறார், அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இவர் என்ன பண்ணார், இவருக்கு தாங்கலை, இப்போ தான் தமக்கையார் நினைவு வந்தது. ஆஹா, தமக்கைங்கிறது தாய் தானே. ஆமாம், ஒரு தாய் தான். ஆமாம், அது பின்னால் சொல்லுகிறார், இறைவன் எனக்கு அம்மையாரை தந்தான் அப்படிங்கிறார். அப்போ சமயக்காரனை கூப்பிட்டார், கஞ்சி வச்சு கொடுப்பான் இல்லையா, அவனை கூப்பிட்டார். நேரம்
திருவாமூர் போயிடுவான். எதுக்கு இல்லை அக்கா பார்க்க அவங்க திருவதியில் இருக்காங்க போ, சரி அங்கே போயிடுவோம் அப்படின்னு. இவங்க இருக்கிறது இப்போ பாடலிபுத்திரம் என்கிற ஊர், கடலூர். கடலூர் பக்கத்தில் இப்போ கடலூர் இருக்கு இல்லையா? இப்போ கடலூர் என்டி புதுநகரம், அதாவது மஞ்சகுப்பா இந்த பகுதி எல்லாம் இருக்கே அதுக்கு புதுநகரம்னு பேர். கடலூர் புதுநகரம், துறைமுக நகரம் இருக்கிறது அது கடலூர் ஓட்டி. இங்கே வந்து இந்த கெடில நதி கரையில் அவங்க மடம் இருந்தது, அந்த மடத்தில் தான் அவர் தங்கி இருக்கிறார். இங்கேருந்து இப்போ கடலூர்லேருந்து அவளுக்கு பன்ருட்டி வரணும், வந்துட்டார் இரவோடு இரவாக அவன் அவன் துணையோடு. அப்போ அது வரைக்கும் அவர் சுற்றி இருந்த பாயை தூக்கி எரிஞ்சுவிட்டு அப்போல்லாம் வந்து மடத்துறை என்று எதுவுமே அணிந்து கொள்ள மாட்டார்கள், திகம்பரர்களாக இருப்பார்கள். இப்போ ஒரு வெள்ளை துணி வாங்கி அதை அணிந்து கொண்டு நேராக வந்துட்டார். நடந்தான், வேறு வழியில் அப்போ என்ன வந்தாங்க. விடியற் காலமே இந்த அம்மா எழுந்து நீராடி திருநீர் பூசிக்கொண்டு அங்கே இருக்க பூக்கு வைத்து கொண்டிருக்கிறாரு. விடிய காலம் வந்து அக்கான்னு காலில் விழுந்தேன். சரி எழுந்திரியல் பரசமய குழி விழுந்தீர் எழுந்திரியல் நீர் இப்படி வருவீர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விபூதி சம்பத்து எடுத்து அதை கையில் கொடுத்தார்கள். பூசு அதை ஒரு வாரம் பணிந்து ஏற்றி அங்கே திருவாளன் திருநீற்றை தலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்னு பூசினார். உருவார பணிந்து ஏற்றி கீழே விழுந்து வணங்கி மேலெல்லாம் பூசி கொண்டார். அப்போவே கொஞ்சம் அடங்குச்சு. மாறு பின்னால் பூக்குடலையோடு அவங்க அந்த அம்மா பின் தொடர நேர பெருமான் திருமண்ணால் போனார். போய் இறைவனே வேண்டு இவர் வாக்கில் தோன்றியது கூற்றாயினவாறு விளக்ககிலீர். ஐயா எடுத்தெடுப்பில் கூற்றாயினவாறு விளக்ககிலீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அதாவது இசித்து பிசித்து இழுத்தி இருக்கு. ஆமா தொடக்கின்னா முறுக்கின்னு அர்த்தம். நவ்ரோஜ் ராகத்தில் அமைஞ்சிருக்கிற பாடல் இது. கொல்லின்னு பேர் அந்த காலத்தில், கொல்லின்னு கொல்லிப்பன். நவ்ரோஜ்ங்கிறது ஒரு பஞ்சவாந்திய ராகம், ஒரு குரூப் ராகங்கள் இருக்கு. அது மேலே அந்த பஞ்சமத்துக்கு மேலே போகாது, அதனால பஞ்சமாந்திய ராகம். அது தெய்வத்துக்கு மேலே போகாத ராகம் தெய்வதாந்திய ராகம், நிஷாதத்துக்கு மேலே போகாத ராகம் நிஷாதாந்திய ராகம். ஸோ நவரோஜில் பஞ்சமத்தோட பமகரீசனிதப்பா அப்படிங்கிற ஸ்கேலில் நம்ம சங்கராபரணம் ஸ்கேலில் பாடக்கூடிய ஒரு ராகம் கேளுங்க. கேட்குறோம் பக்கவாத்தியத்தோடு. இப்போ இந்த பாடலை கேட்போமா? திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விளக்ககிலே, கொடுமை பல செய்தன நான் அறியேன், கூற்றாயினவாறு விளக்ககிலே, கொடுமை பல செய்தன நான் அறியேன், கூற்றாயினவாறு விளக்ககிலே, கொடுமை பல நானறியேன், கொடுமை பல செய்தன நானறியேன், கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாடிக்கே இரவும் பகலும் பகலும் பிரியாது வணங்குவன்
பொழுதும் ஏற்றாயடிக்கேம் இரவும் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்று அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கீட தோற்றாதன் வயிற்று அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கீட தோற்றாதன் படியோடு துடக்கி முடக்கீட குடரோடு துடக்கி முடக்கீட குடரோடு துடக்கி முடக்கீட ஆற்றேனடியே கதிகை கெடில ஆற்றே அருகை கெடில ஆற்றேனடியேன் அருகை கெடில ஆற்றேனடியேன் அருகை கெடில விரட்டான துறை அம்மானே ஆற்றேனடியேன் அருகை கெடில அருமை ஐயா, எனக்கு நீங்கள் ஒரு விளக்கம் உடனடியாக சொல்லணும். எடுத்த எடுப்பிலேயே வந்து யமனுடைய பெயர் வருது, கூற்றாய் நான் வாருன்னு வருது. அதான் மங்களமா தொடங்கல. ஆமா, அப்படி சொல்ல விரும்பல நான். பெரியவர்களுடைய பாடல் ஏதோ ஒரு குறிப்பு இருக்கும் இல்லையா? அது குறிப்பு குறிப்பு இல்ல, அவங்க சொல்ற மாதிரி அந்த வேதனையை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். உயிர் போகிற என் தீர்த்து வையும் ஐயா காலகாலரே அப்படின்னு கேக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே. அடுத்தாப்புல வர பாட்டுல சொல்றாரு, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்துமிடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில விரட்டான துறை அம்மா. அப்ப நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். ஆனா அதுல சொல்லியிருக்காரு, எப்போதும் நினையாது ஒருபோதும் இருந்தறியன்ற. அது எப்படி சொல்றாரு? அப்படி வருஷ கணக்கா அங்க வெளியே இடத்துல அங்கதானே படிச்சிருக்காரு. அங்க விடியல் வரும் பொழுது இருட்டினுடைய நினைப்பு இருக்காது. அது அது ஒண்ணு. ரெண்டாவது இடம் மாறி வருஷக்கணக்கா இருந்திருக்காரு. இப்ப திடும்னு இங்க மறந்ததே இல்லைன்னா பெரும் பொய் தானே. ஒரு அடியாரா இருக்கிறவர் பொய் சொல்லாமா? விரும்பாது. விளக்கம் சொல்லுகிறார் திருநாவுக்கரசர் இன்னொரு பாட்டுல பின்னால, அரியானை அந்தனர்தம் சிந்தையான்னு சொல்ல, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்ன. ஓ, இந்த பிறவா நாள்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஈர்கட்ட எதிர்மற பேரச்சம் பயன்படுத்துகிற பொழுது அது ஒரு வினோதமாக இருக்கும். சிலப்பதியார ஒரு கொள்கை அது. பிறவா நாள்னா செத்த நாள்னு அர்த்தம். உண்மை நினையாத நாளெல்லாம் செத்த நாள். செத்த நாளை ஏன்னா டைரி எழுதுவானா? கணக்கை போட முடியாது, கணக்கு போட முடியாது. வாழ்ந்த நாளெல்லாம் உமா தாயா நினைச்சுட்டு இருந்தேன். நினைத்த நாளெல்லாம் வாழ்ந்த நாள், நினையாத நாளெல்லாம் இறந்த நாள். அருமையாக நம்ம அப்பர் தேவாரத்தினுடைய முதல் பாடலை பார்த்தோம். இன்னும் எத்தனையோ பாடல்களை நாம் கண்டு மகிழ இருக்கிறோம். நம்ம பொருத்தமட்டில் இன்னைக்கு நாம் பிறந்த நாள். ஆமாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.